வெல்கம் டு சூப்பர் கார்மெண்ட்ஸ் டெய்லரிங். இப்போ நம்ம வந்து ஒரு 36 சைஸ் ப்ளவுஸ் ஒரு வித்தியாசமான முறையில் வந்து கட் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றுக்கும் மெஷர்மெண்ட்டு அப்பப்போ நாங்கள் எப்படிங்கிறத சொல்கிறோம், அதை பாருங்கள். அதை பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 36 சைஸ் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். அது எப்படி கட் பண்ணுறது பாருங்கள். 36 சைஸ் ப்ளவுஸு, இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான மாடலாக விட்டுறோம். அது எப்படின்னு பாருங்கள். இது வந்து உயரம் வந்து 13 இன்ச்சு வேணும். உயரம் 13 இன்ச்சு உயரம், ஒரு 6 இன்ச்சு மார்க் எக்ஸ்ட்ரா தையலுக்காக 6 இன்ச்சு மார்க் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கு. வச்சு ஒரு கோடு ஒன்று போடுறோம். கோடு ஒன்று போட்டு இது வந்து ஷோல்டர் வந்து 10.5 இன்ச்சு வேணும். 5.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறோம். 5.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி ஒரு கோடு ஒன்று போடுறோம். ஒரு கோடு ஒன்று போட்டு அப்படியே வந்து இதுக்கு பாடி பீஸ் வந்து 36 இன்ச்சுக்கு ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்தா 40 இன்ச்சு வரும். 40 இன்ச்சுக்கு 4 ஒரு பங்கு 10 இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் பண்ணுறோம். 10 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. அந்த இடுப்பு லூஸ் வந்து உங்களுக்கு வந்து 31 இன்ச்சு வேணும். 31 இன்ச்சுக்கு வந்து 7.5 இன்ச்சு, 4 ஒரு பங்கு 7.5 இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் பண்ணி டாட்டுக்காக ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 8.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஆமோல்ட் வந்து அளக்க போகிறோம். ஆமோல்ட் வந்து 36 இன்ச்சு பாடி சூழலுக்கு வந்து 36 இன்ச்சு வந்து 4 அளவு வந்தோம்னாக்கா வந்து 9 இன்ச்சு வருது. 9 இன்ச்சு வந்து 8 இன்ச்சு ஆமோல்ட் வரும். 1 இன்ச்சு குறைச்சிக்கணும். 8 இன்ச்சு ஆமோல்ட், 8 இன்ச்சு ஆமோல்டில் வந்து இதோட சிலி வித்து வந்து 7 இன்ச்சு தான் வரும். 7 இன்ச்சு சிலி வித்து வந்து தான் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். அந்த 7 இன்ச்சு தான் நம்ம இங்கே வைக்கிறோம். இப்போ 7 இன்ச்சு இங்கே வச்சிட்டோம்னாக்கா ஒரு புள்ளி வச்சாச்சு. 7 இன்ச்சு, 7 இன்ச்சில் ஒரு புள்ளி வச்சு இங்கே ஒரு மார்க் ஒன்று அடிக்கணும். ஸ்கொயராக ஒரு மார்க் அடிச்சுட்டு இந்த இதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு, 1.5 இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கொயராக எடுக்கிறோம். அந்த 8 இன்ச்சு மார்ஜின் வந்து கரெக்டாக வந்துடும். அது எப்படி வருதுங்கிறத இப்போ பார்ப்போம். ஆமாம், மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணியாச்சுன்னா அந்த ரெடி மெஷர்மெண்ட்லேருந்து மார்க் பண்ணோம்னாக்கா கரெக்டாக 8 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். இப்போ ஆமாம் மார்க் பண்ணியாச்சு. ஆமாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சைடு மார்க் பண்ணுறோம். இப்போ சைடு மார்க் பண்ணியாச்சு. தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு மார்ஜின் எக்ஸ்ட்ரா வச்சு அது ஒரு கோடு ஒன்று போட்டாச்சு. கீழே தைக்கிறதுக்கு அது ஒரு மார்ஜின், அது ஒரு 1.5 இன்ச்சு மார்ஜின் போட்டாச்சு. போட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ நம்ம வந்து நெக்கு வித்து வந்து இதுக்கு வந்து 5.5 இன்ச்சு வேணும். அதனால 2.1 வந்து ஒரு மார்க் வைக்கிறோம். 2.1 ஒரு மார்க் வச்சுட்டு அந்த பேக்கில் வந்து நெக்கு டீப் வந்து 8 இன்ச்சு வேணும். 8 இன்ச்சில் ஒரு புள்ளி வைக்கிறோம். 8 இன்ச்சில் ஒரு புள்ளி வச்சுட்டு அப்படியே ஒரு மார்க் ஒன்று போடுறோம். இங்கே வந்து 2.1 வச்சாக்க இங்கே வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கலாம். பேக் நெக் போக அப்படி ஷேப்பாக ரவுண்டாக வரும். அதுக்காக நம்ம வந்து கீழே வந்து கொஞ்சம் பேக் நெக் கொஞ்சம் அகலமாகவே வச்சுக்கிறோம். வச்சுட்டு அது ஒரு கோடு ஒன்று போட்டு அப்படியே நம்ம வந்து இதை அடுத்து அப்படியே ஷேப்பாக எடுத்துடுறோம். பேக் நெக் வந்து இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம இதை வச்சு வந்து ஃப்ரண்ட் வெட்ட போகிறோம். ஃப்ரண்ட் எப்படி வெட்டுறோங்கிறத நீங்கள் பாருங்கள். பேக்கில் வந்து தைக்கிறதுக்காக ஒரு 6 இன்ச்சு மார்ஜின் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு பேக் தைக்கிறதுக்காக மார்ஜின் பண்ணியாச்சு. அதே மாதிரி நெக்கும் தைக்கிறதுக்கு உள்ளே வந்து ஒரு 6 இன்ச்சு மார்ஜின் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்ஜின் இருக்குது நெக்கு தைக்கிறதுக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து இதை மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக்கில் இருந்தால் நம்ம வந்து ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். அது எப்படி எடுக்கிறோங்கிறத இப்போ நாங்கள் காமிக்கிறோம். பாருங்கள் ஒரு நிமிஷம். ஃப்ரண்ட் நெக்
ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து நமக்கு வந்து 6 இன்ச் வேணும். 6 இன்ச் ஒரு மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம அந்த பேக் நெக் வெட்டின ஷேப்லயே வந்து அப்படியே ஃப்ரண்ட் நெக் நம்ம வந்து அப்படியே மார்க் போட்டுருவோம். அப்படியே ஃப்ரண்ட் நெக் மார்க் போட்டாச்சு. ஃப்ரண்ட் நெக் மார்க் போட்டு இதுக்கு அந்த தையல் அலவன்ஸ் அதில் இருக்கு. அப்படியே அந்த அலவன்ஸ் நம்ம வந்து அப்படியே வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம பேக்கினுடைய இது நிலவு இருக்குனாக்கா ஃப்ரண்ட் வந்து நம்ம கொஞ்சம் உள்ள அடக்கிய வெட்டணும். ஒரு சென்டிமீட்டர் உள்ள அடக்கிய அதை மார்க் பண்ணணும். அதனால் அந்த மார்க்கு பண்ணாமல் பண்ணுறோம். இப்போ பண்ணிட்டு ஸ்டிச்சிங்காக நம்ம வந்து கொஞ்சம் அப்படி உள்ள அடக்கி பண்ணி அப்படியே கொண்டு போயிடணும். அது இது வந்து வெளி மார்க்கு. ஃப்ரண்ட்டு மார்க் போட்டாச்சு. இப்போ ஃப்ரண்ட் மார்க் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து அந்த டார்ட் பாயிண்ட் வந்து ஒரு 9.5 இன்ச் வேணும். அதாவது பாடிலெஸில் வந்து 4 பங்கில் ஒரு 1.5 இன்ச் சேர்த்து விடணும். சேர்த்தா அந்த பாயிண்ட் வந்து 9.5 இன்ச் கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட் பட்டியிலேருந்து உங்களுக்கு அந்த பாடிலெஸில் 10 பங்கு வச்சா 3.5 வரும். அதில் மார்க் வச்சாச்சு. அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நமக்கு இந்த சாதாரணமாக நம்ம எப்பவும் வந்து பிடிக்கிற டார்ட் வந்து 3 இன்ச் லென்த் வரும். அதில் அந்த 3 இன்ச்சில் வந்து ஒரு மார்க் வச்சுருக்கோம். நம்ம 3 இன்ச்சில் மார்க் வச்சுட்டு இப்போ இந்த டார்ட்டுக்கு நேரம் வந்து நம்ம ஒரு கோடு ஒன்று போடுறோம். ஒரு கோடு ஒன்று போட்டு இதெல்லாம் நம்ம டார்ட் பிடிக்க போகிறோம். டார்ட் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் மாடலாக பிடிக்க போகிறோம். அதனால் வந்து நம்ம 3 இன்ச்சு அந்த டார்ட்டுடைய வித்து 3 இன்ச்சு வச்சுக்கணும். நம்ம 3 இன்ச்சு வச்சு ஒரு டார்ட் ஒன்று போட போகிறோம். பாருங்க, 3 இன்ச்சு வச்சு இப்போ கிராஸில் வந்து ஒரு மார்க் ஒன்று போடுறோம். கிராஸில் மார்க் போட்டு இது வந்து நமக்கு வந்து 3 இன்ச்சு ஒரு புள்ளி இருக்குது. அதே மாதிரி இது 3 இன்ச்சு ஒரு புள்ளி வச்சு தையலுக்காக ஒரு 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கு. இங்கே ஃப்ரண்டில் வந்து ஒரு 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு இங்கே ஒரு மார்க் வச்சுருக்கோம். மார்க் வச்சு இப்போ என்ன பண்ணுறோம்னா, நமக்கு வந்து இந்த ஷேப் வந்து நம்ம இப்படியே ரவுண்ட் ஷேப்பாக இங்கேருந்து கீழே இருந்தவரை அப்படியே ரவுண்ட் ஷேப் அப்படியே கொண்டு போய் அப்படியே அந்த நெக் பாயிண்ட்ல கொண்டு விட்டுறணும். நெக் பாயிண்ட்ல விட்டுட்டு இப்போ இது வந்து நம்ம சைடில் வந்து ஒரு கிராஸ் பெல்ட் ஒன்று வைக்க போகிறோம். அந்த பெல்ட் வந்து 2.75 இன்ச் வேணும். அந்த 2.75 இன்ச்சுக்காக நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு மார்ஜின் ஒரு 1/2 இன்ச் மார்ஜின் வச்சுட்டு நம்ம வந்து இப்படியே இந்த ஷேப் அந்த கோட்டை அப்படியே கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு இங்கேருந்து நம்ம அந்த இடுப்புலுஸ் வந்து நமக்கு 31 இன்ச் வேணும். 31 இன்ச்சுனா வந்து அந்த 4 பங்கு வந்து 7.75 இன்ச் வரும். 7.75 இன்ச்சு இப்போ இங்கே கரெக்டாக வருது. 7.75 இன்ச்சு கரெக்டாக வருது. இது தைக்கிறதுக்காக உள்ளது. இது நம்ம வந்து இதை வந்து அரிசலாம் டாட் பிடிக்கக்கூடிய பொசன் இதுதான். இங்கே கொஞ்சம் லூஸ் கூட இருக்கும். இதே மாதிரி டாட் வந்து பிடிச்சாச்சு. இந்த டாட்டுக்கு வந்து நம்ம வந்து மார்ஜின் வைக்கிறோம். டாட் பிடிக்கிறோம். இந்த அளவு மார்ஜின் தேவைப்படுது. அதனால இந்த அளவு ஒரு தைக்கிறதுக்கு ஒரு மார்ஜின் வச்சிருக்கோம். இங்கெல்லாம் தைக்கிறதுக்கு அலவன்ஸ் இருக்கு. எல்லாமே அலவன்ஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட் வந்து மார்க் முடிஞ்சிச்சு. ஃப்ரண்ட் எப்படி முடிஞ்சுங்கிறத உங்களுக்கு காமிக்கப்புறம் பாருங்கள். வந்து இந்த கிராஸ் பெல்ட், இதுக்குள்ள பெல்ட் வந்து நம்ம வெட்ட போறோம். அந்த பெல்ட் எப்படி வெட்டணுங்கிறது பாருங்க. பெல்ட் வந்து நமக்கு வந்து 31 இன்ச்சு லென்த் வேணும். அதனால 4 பங்கு 7.75. 7.75 வந்து ஒரு மார்க் வச்சுக்கிறோம். 7.75 மார்க் வச்சுட்டு கொஞ்சம் அப்படி கிராஸ் ஆகிற மார்க் போடுறோம். இந்த சைடு வந்து 3 இன்ச்சு வேணும் நமக்கு. அதனால அந்த 3 இன்ச்சில் வந்து ஒரு மார்க் வச்சுருக்கோம். இந்த சைடு வந்து ஒரு 2.75 இன்ச் வேணும். 2.75 இன்ச் மார்க் வச்சுருக்கோம். சென்டரில் வந்து ஒரு 2 இன்ச்சு வேணும். 2 இன்ச்சில் ஒரு மார்க் வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து அதை ஷேப்பாக கொண்டு போகிறோம். ஷேப்பாக கொண்டு இதுதான் அந்த இதுக்குள்ள பெல்ட். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து சைடு. அது மாதிரி மெத்தட நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம்.
கழிஞ்சி இது வந்து ரெண்டே நம்ம கழிஞ்சி இப்போ நம்ம வந்து சைடில் தைக்கிறதுக்காக மார்ஜின் அதை உடனே அழிஞ்சி அந்த பாடியை வச்சு மடிங்கி வச்சிடறோம். அதே மாதிரி மேலே வந்து மடி செஞ்சுக்கிறது ஒரு சென்டிமீட்டர் அப்படி வந்து அதையும் வச்சு அதையும் வச்சிடறோம். இந்த சைட்லேயும் வந்து ஃப்ரண்ட்லேயும் வந்து கொஞ்சம் ஒரு மார்ஜின் வச்சுருக்கோம். கீழே மார்ஜின் மடி செய்கிறதுக்காக தனியாக வேணும் நம்ம அதையும் வச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து பெல்ட் வந்து போட்டாச்சு. பெல்ட் போட்டது ஷேப்புக்கே வந்து ஒரு துணி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பெல்ட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி வந்து இது வந்து தச்சா எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம காமிக்க போகிறோம். எப்படி காமிக்கணுங்கிறத பாருங்கள். சும்மா ஒரு டேப் வச்சு அதை ஒட்டிட்டு அப்படியே நம்ம வந்து அதை தச்சத மாதிரியே காமிக்க போகிறோம். நம்ம இப்போ தச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். டேப் வச்சு ஒட்டியாச்சு. ஒட்டதுக்கப்புறம் தச்சோம்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இங்கேயும் ஒரு டாட் வந்து அவசியம். ஒரு டாட் பிடிக்கும். நம்ம எப்போ பிடிக்கிற மாதிரி பிடிச்சி முடிச்சிட்டோம்னாக்க நம்ம அந்த பெல்ட் வச்சு அட்டாச் பண்ணுறது கரெக்டாக அந்த மாதிரி ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ப்ராப் ஃபிட்டிங் மாதிரி உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து கீழே வைக்கிற டாட்டை வந்து சைடில் கொடுத்துருக்கோம். ஸ்டிச்சிங் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தபடி நம்ம வந்து இப்போ கை வெட்ட போகிறோம். எப்படி வெட்டுறோம்? நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வெட்ட போகிறோம். கை வெட்ட போகிறோம். கை எப்படி வெட்டுறோம் பாருங்கள். கை வெட்டுறது மேலே ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கோம். கோடு ஒன்று போட்டு இங்கே ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கோம். கை நீளம் வந்து நமக்கு 10.5 இன்ச் வேணும். இது மடிச்சு தைக்கிறக்காக வந்து நம்ம ஒரு இன்ச்சு கோடு ஒன்று போட்டிருக்கோம். கை நீளம் வந்து 10.5 இன்ச் வேணும். 10.5 இன்ச்சு 10.5 இன்ச்சுனாக ஒரு 6 இன்ச்சு தைக்கிறக்காக ஒரு 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 11 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க்லேயே வந்து அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து அந்த 10.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு ஒரு கோடு ஒன்று போடுறோம். கோடு ஒன்று போட்டு இந்த சிலிவ் ஆம்மோல்டு வந்து நமக்கு 8 இன்ச்சு வேணுனாக்க சிலிவ் வித்து வந்து 7 இன்ச்சு வைக்கணும். 7 இன்ச்சு வச்சா தான் அந்த ஆம்மோல்டு வந்து 8 இன்ச்சு வரும். அதனால் அந்த 7 இன்ச்சு சிலிவ் வித்துங்கிறத நம்ம வந்து முதல்ல ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறோம். கோடு ஒன்று போட்டாச்சு. கோடு போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சிலிவ் வித்து வந்து 10.5 வேணும்னாக்க இங்கே வந்து நமக்கு 7.5 தான் வேணும். 3 இன்ச்சு வந்து கம்மியாக இருக்கணும். அடிக்கையிலேருந்து வந்து எப்போவுமே 3 இன்ச்சு வந்து கம்மியாக இருக்கணும் நமக்கு. அதனால் அந்த 3 இன்ச்சு வந்து கம்மியாக வச்சு அந்த ஷேப்பாக வந்து நம்ம மார்க் போட போகிறோம். எப்படி போடுறோம்னா பாருங்கள். இது வந்து சைட்டாக அப்படி ஒரு மார்க் ஒன்று போட்டுக்க வேண்டியது. போட்டுட்டு இந்த லூஸ் வந்து நமக்கு வந்து ஒரு 5.5 இன்ச்சு வேணும். 5.5 இன்ச்சு வரணும்னா 5.5 இன்ச்லேருந்து இங்கே ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறோம். நேரம் கோடு ஒன்று தையலுக்காக ஒரு மார்ஜின் அது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த கை ஷேப் வந்து இந்த கோடு போட்டதோடு சேர்த்து நம்ம இப்படியே நேராக கொண்டு போய் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் அப்படியே இங்கே ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் வந்து நம்ம அதை ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகணும். ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் அதை போட்டு ஃப்ரண்டில் வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் மடி சீக்கிரக்காக ஒரு மார்க் ஒன்று போடணும். அந்த மார்க் ஒன்று போட்டாச்சு. இது வந்து மார்க் பண்ணி ஃப்ரண்ட் சைடில் வந்து அதை வெட்டிடணும். ஃப்ரண்ட் சைடில் வந்து அந்த மாதிரி கவர் தட்டுன்னு சொல்கிறது அது அதை வெட்டிடணும். கையெல்லாம் இப்போ வெட்டி முடிஞ்சு பீஸ் எல்லாம் கட் பண்ணி முடிஞ்சு ஃபிட்டிங்லாம் நல்லாயிருக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கை ஆம்மோல்டு கரெக்டாக 8 இன்ச்சு ஆம்மோல்டு கரெக்டாக வருது. நன்றி, வணக்கம்.